இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூடிஎஸ் ஆப்பில் போயிட்டு நம்ம எப்படி வந்து சப்அர்பன் ட்ரெயின், அந்த ட்ரெயினில் வந்து எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்குள்ள ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடிஎஸ். இந்த யூடிஎஸ் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, நாளைக்கு டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் ஆகிட்டுருக்கேன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். நார்மல் புக்கிங், குயிக் புக்கிங், அப்புறம் மற்ற வந்து பிளாட்ஃபார்ம் புக்கிங், சீசனல் புக்கிங், கியூஆர் புக்கிங், கேன்சல் டிக்கெட்டு, புக் டு ஹிஸ்ட்ரி, நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆர் வேலெட்டு, அப்புறம் ப்ரொஃபைல் எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து நார்மல் புக்கிங் செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்து பேப்பர்லெஸ் வேணுமா பேப்பர் வேணுமான்னு கேட்குது. நம்ம பேப்பர் தேவை கிடையாது, பேப்பர்லெஸ்னால பேப்பர்லெஸ்ஸே கொடுத்துக்கலாம். நல்ல ஆப்ஷனு, நம்ம எதுக்கு பேப்பரை வேஸ்ட் பண்ணணும். ஸோ பேப்பர்லெஸ் செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்து ஸ்டேஷன் வந்து ஃப்ரம் கேட்கும், டூ கேட்கும். நான் ஃப்ரம் வந்து பெரம்பூர் கொடுக்குறேன், டூ வந்து தாம்பரம் கொடுத்துருக்கேன் நான் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ கோட் டைப் பண்ணுறேன், வந்துருச்சு. அப்புறம் மட்டும் புக் கொடுக்குறோம். ஓகே, கொடுத்தவுடனே அது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தவுடனே எந்த ரூட்டில் வழியாக கேட்குது, வியா சென்ட்ரல் வழியாவா பீச் வழியாவான்னு கேட்குது. நமக்கு சென்ட்ரல் தான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. இதை சென்ட்ரல் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு புக் டிக்கெட் அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே லாகின் பேஜுக்கு போயிடுறான். ஓகே, ஸோ லாகின் வந்து நம்மளோட மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு நம்ம வந்து சப்போஸ் தெரிஞ்சின்னா பாஸ்வேர்டை போடலாம், மறந்து போச்சுன்னா ஃபார்கெட் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிடலாம். ஸோ அதோடய ஃபேர் எவ்வளோன்னு வருது. அதில் வந்து ஆர் வேலெட் மூலமாக, இது வந்து ஆக்சுவலாக இந்த யூடிஎஸ் ஆப் வந்து ஆர் வேலெட்டில் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆர் வேலெட் மூலமாக நம்ம வந்து டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஆர் வேலெட்டில் சப்போஸ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது மூலமாக புக் பண்ணலாம். பேலன்ஸ் இல்லை அப்படின்னு அதை டாப்அப் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் வேறு ஆப்ஷன் இருக்குது, பேடிஎம் ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்லேயே நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நார்மல் புக்கிங். அடுத்து வந்து குயிக் புக்கிங். ஸோ குயிக் புக்கிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம வந்து அடிக்கடி புக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக புக் பண்ணுற ரூட் வந்து அங்கே வந்து வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஈஸியாக உடனே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன்று தான் அடிக்கடி, ஒரே ரூட்டு தான் அடிக்கடி போயிட்டுருக்கேன். ஸோ நிறைய பேர் நிறைய ரூட்டில் போவாங்க. ஸோ அந்த ரூட் எந்த ரூட்டு வந்து அவங்களுக்கு தேவையோ டக்குனு செலக்ட் பண்ணிவிட்டு புக்குன்னு கொடுத்தா புக் ஆயிரும். அடுத்து வந்து பிளாட்ஃபார்ம் புக்கிங்னு இருக்குது. பிளாட்ஃபார்ம் புக்கிங் வந்து இப்போ ஆப்ரேஷனில் இல்லை. ஓகே, செலக்ட் பண்ணி செக் பண்ணிட்டேன். ஃப்ரம் டூ கொடுக்குறேன், நான் கூட அது ஆப்ரேஷன் டிசேபிள்னு வருது. ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சீசனல் புக்கிங் அப்படின்னு வருது. சீசன் புக்கிங்கை வந்து நம்ம பேப்பர்லெஸ் கொடுக்குறோம், புக் டிக்கெட் கொடுக்குறேன். அதில் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் கேட்குது. நம்ம எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ரூட்டை வந்து போடுறோம், ஃப்ரம் டூவில் போடுறோம். சப்மிட் கொடுத்தாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சீசன் டிக்கெட் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து நம்ம ஆர் வேலெட் மூலமாகவோ இல்லை பேமெண்ட் வேறு பேமெண்ட் ஆப்ஷன் மூலமாகவோ கொடுத்துட்டு நம்ம இது பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். அடுத்து கேன்சல் டிக்கெட். கேன்சல் டிக்கெட்டில் ஒன்றுமே ஆப்ஷன் ஒன்றுமே இல்லை, இது வரைக்கும் கேன்சலே பண்ணல. அப்புறம் புக்கு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று வருது, நான் அது புக்கு இது வரைக்கும் எதுவும் பண்ணவே இல்லை. நான் லேட்டஸ்ட்டாக பண்ணதெல்லாம் வரும். ஓகே, அடுத்து வந்து ஸ்டோர் டிக்கெட்டு, அதுவும் ஒன்றுமே நான் பண்ணவே இல்லை. அடுத்து ஆர் வேலெட்னு ஒன்று இருக்குது. ஆர் வேலெட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸும் செக் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரியையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.